Hello and hi friends, welcome to our channel Miles and Kilometers. Nanga vandu one day trip plan pannirundom. Ippo vandu nanga Banagram toll plaza la dhaan irukkom. Enna place nu paathu therinjikonga indha video la. நாங்கள் திருவண்ணாமலைக்கு பிளான் பண்ணோம், பட் இந்த வீடியோ வந்து திருவண்ணாமலையை பற்றி நான் போடலை, வேறு ஒரு பிளேஸை பற்றி போட போகிறேன். ஸோ என்ன பிளேஸ்னு பார்க்குறதுக்காக ப்ளீஸ் வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இப்போ நாங்கள் டோல் க்ராஸ் பண்ண போகிறோம். நிறைய டோல்ஸ் இருந்துச்சு, பட் நான் எல்லா இதுவுமே கவர் பண்ணலை. டைரெக்டாக அந்த பிளேஸ்க்கான வீடியோ போட்டுடுறேன், பாருங்க. ஸோ இந்த சைன் போர்டில் என்ன போட்டிருக்குன்னா தெரியுதா? ரைட்டில் போனீங்கன்னா திருவண்ணாமலை அண்ட் பெங்களூர், ஸ்ட்ரெயிட்டாக போனால் பாண்டிச்சேரி அண்ட் விழுப்புரம் வரும். ஸோ நாங்கள் ரைட்டில் திரும்பிட்டோம். ஆஃப்டர்நூன் டைமுங்கிறதுனால எங்களுக்கு பயங்கரமாக பசிக்க ஆரம்பிச்சிச்சு. ரொம்ப நேரமாக ஹோட்டல் தான் பார்த்துட்ருந்தோம், பட் நல்ல ஹோட்டலே எங்களுக்கு தெரியல. ஆல்மோஸ்ட் ஒரு 1 hour சர்ச் பண்ணிகிட்ருந்தோம். 11:30 ஸ்டார்ட் பண்ணிட்டோம் பார்க்குறதுக்கு. ஸோ சீக்கிரம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம எந்த ஹோட்டல் போகிறோன்னு. நல்ல வேலை ஒரு நேம் போர்டு வந்து முன்னாடியே போட்டிருந்தாங்க, அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கான அட்வர்டைஸ்மெண்ட். மண் வாசனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலுக்கு தான் சாப்பிட போயிருந்தோம். ரொம்பவே நல்லா இருந்தது. நாங்கள் வரும்போது பார்த்திங்கன்னா அந்த ரெஸ்டாரண்ட்டில் யாருமே இல்லை, செம்ம காலியாக இருந்தது. பட் வேறு வழி இல்லாமல் ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டோம். நீட்டாக தான் இருந்தது. ஸோ நான் ரோடு எடுக்கிறதுக்காக ஜஸ்ட் வெளியில் வந்து நல்ல மெனுவெல்லாம் கூட பார்த்திங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் அப்புறம் மீல்ஸ் நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. இந்த மெனு மட்டும் இல்லாமல் அவங்க தனியாக கையில் எழுதி வச்சுருந்தாங்க, இதுதான் அந்த மெனு போர்டு. ஸோ அன்றைக்கான ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் என்னன்னு சொல்லி எழுதியிருந்தாங்க. ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே போகும்போது அப்போ சொன்ன மாதிரி யாருமே இல்லை, உள்ளே வேலை செய்கிறவங்க பார்த்திங்கன்னா கூட தெரியல எங்களுக்கு. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் வந்தாங்க. இதுதான் அன்றைக்கி மெனுக்கான ஸ்பெஷல். இன்னொரு ஸ்பெஷல் இந்த ஹோட்டலில் என்னென்னா, பக்கத்துலேயே ஒரு ஸ்டால் மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. அங்கே வந்து உங்களுக்கு சிப்ஸ் பிஸ்கெட்ஸ் அதெல்லாமே கிடச்சிது. நாங்கள் வந்து சிப்ஸ் பேக்கெட் வாங்கிக்கிட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா ரைட் சைடில் வச்சுருந்தாங்க அந்த ஸ்டாலு, பாருங்கள் காலியாக இருக்குது, பார்த்துருப்பீங்க. ஸோ இதோ இந்த தான் நான் சொன்னேன். இது நாங்கள் இங்கே இருக்க லேஸ் வாங்கிக்கிட்டோம். ஸோ எங்கள் சாப்பாடுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம், பரவாயில்ல சீக்கிரமே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இன்னும் பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்துச்சு, ரொம்ப டேஸ்டாகவும் இருந்துச்சு. சப்பாத்தி அப்புறம் மோர், இது வந்து ரசம், கீரை அப்புறம் கேபேஜ் பொரியல், இது பருப்பு, குழம்பு, சாம்பார். நாங்கள் ஃப்ரைட் ரைஸ் வேறு வாங்கியிருந்தோம். ஸோ சாப்பிட்டு கிளம்பிட்டோம். ஸோ தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறோம், நம்ம வந்து ஜிஞ்சி ஃபோர்ட் அதாவது செஞ்சி ஃபோர்ட் கிட்ட தான் போயிட்டுருக்கோம். லொக்கேஷன்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது. பக்கத்தில் ரிவர், நேச்சுரலோட அந்த க்ரீனரிஸ், மவுண்டெயின்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. Thank you.
சென்னையிலேருந்து 160 கிலோமீட்டர்ஸில் இந்த செஞ்சி கோட்டை இருக்குது, அதாவது ஜிஞ்சி ஃபோர்ட்னு கூட சொல்லுவாங்க. திண்டிவனத்துலேருந்து ரொம்ப கிட்ட, அதே மாதிரி திருவண்ணாமலையிலேருந்தும் இது கிட்ட தான். விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்குது இந்த செஞ்சி கோட்டை. ரொம்ப பழமையான கோட்டை, ரொம்பவே நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. இன்னும் அது அழியாமல் இருக்குது, அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த செஞ்சி கோட்டை வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் தான், ஆனால் நிறைய பேருக்கு இந்த இடம் பற்றி தெரிய மாட்டேங்குது. ஒரு சுற்றுலாத்தலம் தான், ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா தான் அதை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. செஞ்சி கோட்டையோட உயரம் பார்த்திங்கன்னா 800 அடியில் கட்டியிருக்காங்க. 13 கிலோமீட்டருக்கு வந்து காம்பவுண்ட் வால் சுவர் இருக்குது. இந்த செஞ்சி கோட்டைக்கிட்டேயே ஒரு செக்யூரிட்டி இருந்தார், அவர் எங்களானா உள்ளேயே விடலை. ஃபோட்டோ எடுக்கலான்னு சொன்னால் கூட இங்கேருந்து எடுத்துருங்க அப்படின்னாரு. ஸோ எங்களால் உள்ளே போக முடியல, இந்த கோவிட் டைமுங்கிறதுனால விசிட்டர்ஸ் வந்து அலோட் கிடையாது இந்த பிளேஸ்க்கு. ஸோ நாங்கள் வெளியிலேருந்து அப்படியே ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வந்துட்டோம். எங்களை பார்த்து இன்னும் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் அவர் சொல்லிட்டார் செக்யூரிட்டி, ஸோ கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் நல்லா கிளம்பிட்டோம். செக்யூரிட்டி வந்து வேறு ஒரு கோட்டை இருக்குன்னாரு. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனால் வியூ நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்குன்னு சொன்னார். ஸோ நாங்கள் அந்த வியூ போய் பார்த்து ஃபோட்டோஸ் எடுக்கலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். 3 மலைக்கு மேலே தான் வந்து இந்த கோட்டை இருக்குது. கிருஷ்ணகிரி, ராஜகிரி, சக்கில்யா துர்க், இது மேலே தான் இந்த கோட்டையை கட்டியிருக்காங்க. கோன் வம்சத்தை சேர்ந்த மன்னர்கள் 1990 கிபியில் அடித்தளம் நட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சோழ வம்சத்தினால 13ஆம் நூற்றாண்டில் இது கட்டப்பட்டது. பிரிட்டிஷ் காலத்தில் இந்த ஃபோர்ட் வந்து கிழக்கின் ட்ராய்ன்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஃபோர்ட். சீக்கிரத்தில் எந்த ஒரு வம்சத்தினாலேயும் உள்ளே வர முடியாதுன்னு கூட சொல்லுவாங்க. இன்னும் கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னா பாருங்கள். செக்யூரிட்டி சொன்ன மாதிரியே நாங்கள் கொஞ்சம் முன்னாடி வந்தோம். முன்னாடி வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு மவுண்டெயின் இருந்தது, அந்த மலை தான் செஞ்சி மலை. இந்த ரைட் சைடில் கார் ஆல்ரெடி ஸ்டாப் பண்ண மாதிரி ஒரு தடையாக இருந்தது. ஸோ நாங்களும் அங்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரை கீழே இறக்கிட்டோம். அங்கேருந்து வியூ பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டோம். க்ரீனரி வித் மவுண்டெயின்ஸ் ரொம்ப ரம்யமாக இருந்தது. ஆனால் வெயிலுங்க, செம்ம வெயிலாக இருந்தது. ஸ்கின்னெல்லாம் அப்படியே பர்ன் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் வந்தது. ஸோ எப்பயாவது ஒரு வாட்டி தானே அப்படின்னு சொல்லிட்டு போய் வெயில நின்று ஃபோட்டோஸும் நல்லா எடுத்துகிட்டு நாங்கள் அப்புறம் கிளம்பிட்டோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. மேபி ஈவினிங் டைமில் வந்திருந்தால் இன்னுமே கொஞ்சம் நேரம் இருந்திருக்கலாம். ஸோ மத்தியானம் டைமுங்கிறதுனால டக்குன்னு வந்துட்டோம். இந்த வெயிலில் இந்த பிளேஸில் யாருடா ஃபோட்டோஸ் எடுத்துகிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கே போகிறவங்கெல்லாம் பார்த்தாங்க. பட் நாங்கள்லாம் அதை பெருசாக கண்டுக்கல. நாங்கள் பாட்டும் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு கிளம்பினோம். அப்புறமா நாங்கள் ஃபோர்ட் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கல. ஸோ க்ளோஸ் பண்ணது எங்களுக்கு கொஞ்சம் டிஸப்பாயின்ட்மெண்ட்டாக தான் இருந்தது. ஸோ அடுத்த வாட்டி ஓப்பன் பண்ணியிருக்கும் போது போய் பார்க்கணுன்னு நினைக்கிறோம். ஏன்னா ரொம்ப பிரமிப்பாக இருந்தது எங்களுக்கு.
அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு வீடு மாதிரி ஒரு இடம் பார்த்தோம். அங்கே வந்து ஒரு சைக்கிள் இருந்தது, மாடெல்லாம் கட்டி வச்சுருந்தாங்க, ஒரு குளம், ஒரு சின்ன தொட்டியில் தண்ணியெல்லாம் இருந்தது. சரி, அதெல்லாம் பார்த்தோன்னே சரி இங்கே பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுக்கலான்னு சொல்லிட்டு அங்கேயும் போயிட்டோம். கலர் கலரான பூ இருந்தது, ஸோ அதையும் எல்லாமே ஃபோட்டோ எடுத்துட்டோம். பாருங்கள், வாழை மரம், வாழைக்காலாம் தெரிஞ்சிச்சு. இந்த பிளேஸ் முடிச்சுட்டு நாங்கள் வந்து அடுத்து ரமண மகரிஷி ஆஸ்ரம் போயிருந்தோம். அதுக்கப்புறம் கோவில் போயிருந்தோம். அது பற்றியான வீடியோஸில் நான் வந்து வேறு ஒரு விலாகை போடுறேன், ஸோ கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள். இதுதான் நான் சொன்னேன், அந்த ஃப்ளவர்ஸ், கலர்ஃபுல் ஃப்ளவர்ஸ் ரொம்ப அழகாக இருந்தது. எல்லோ, பிங்க், ஒயிட், அது மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது. இந்த வீட்டு வாசலில் வேறு ஒரு பாட்டி உட்காந்துட்டு பார்த்துட்டு தான் இருந்தாங்க, ஏதாவது சொல்ல போகிறாங்களோன்னு வேற நினச்சோம், ஆனால் ஒன்றும் சொல்லலை. எப்படி இருந்ததுங்க இந்த வீடியோ? உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? எது வந்தாலும் பரவாயில்ல, கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மைல்ஸ் அண்ட் கிலோமீட்டர்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேக் கேர், தேங்க்யூ.